வணக்கம். இப்போ நம்ம ட்ரைனிங்கில் ரிவர்ஸ் கியர், ஸ்ட்ரைட்டா, ரைட்டு, லெஃப்ட்டு, ரிஸ்கான ரிவர்ஸ் எல்லாம் எப்படி எடுக்குங்கிறது இந்த காணொலி காட்சியில் பார்க்க போகிறீங்க. அந்த அதோட இதில் விசேஷமாக இந்த காணொலி காட்சியில் என்ன அப்படின்னா, நம்மளோட பயிற்சி மாணவன் தனியாகவும் வண்டி எடுப்பான். அந்த காணொலி காட்சியை கட் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். ஆ, வேமத்து வேமத்துனா கல்லு போவோம், திருப்பினா அங்கே போவோம். ஏன்னா ரெண்டுக்கும் ஈக்கம் இந்த ஓரமாக அது இந்த லெஃப்ட் கரண்ட்டை பார்த்து இந்த ஓரம் எவ்வளோ முடியும் அவ்வளோ வரும். அவ்வளோ இப்போ டோரில் கண்ணாடி பார்த்து, டோர் கண்ணாடி பார்த்து லெஃப்ட் தூக்கி லெஃப்ட் வேகமாக தூக்கும், நேர எடுக்கும் மெதுவாக எடுக்கும். இந்த விண்டோ வச்சுக்கோ, இந்த கடைசி விண்டோ கடைசி பார்த்து அங்கே பார்த்து எந்த பக்கத்தில் இருக்குது அது சென்சார் செடி இருக்கிறதா தெரியும். எந்த பக்கம் நம்ம திருப்போம் லெஃப்ட்டு, அப்போ எந்த கேட்கணும் லெஃப்ட்டுக்கு எத்தனை சுற்று மூணு பன்னெண்டாறு வாங்கி வச்சு லெஃப்ட் பாரு. இங்கே பின்னாடி போகும் இந்த கண்ணு இங்கே போகும் அது தெரு தெரிஞ்சோட வேகமாக சுற்று. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி பார்த்து நேரம் எடுக்கலாம், இல்லை இங்கே சைடு பார்த்து நீ சைடு பார்த்து நம்ம வண்டி லெவல் சைடு தான் பார்ப்போம். ஒரு தெரியுதா அவ்வளோ சுற்று மூணு சுற்று தொடச்சு அப்போ தான் இந்த வாரத்துக்கு வரும். நீ மெதுவாக சுற்றி நான் ரேட் அதுதான் இன்னும் சைடு கண்டிப்பாக மூணு சுற்றி அதுக்கு சுற்ற முடியாது இல்லையா, அப்போ இன்னும் சைடில் போகிற கையை மாற்றி வச்சு கையை மாற்றி வை சைடு தெரியுதா. ஆ, ஒரு சுற்று வெயிட் பண்ணி முழுசு முக்காசு தெரியுதா, ரெண்டாவது சுற்று முழுசு தெரியுதா, ஆ மூணாவது சுற்று கையை ஒன்றாம் நம்பர் வை பின்னாடி பாரு சுசாடு பின்னாடி பாரு லெஃப்டில் போய் பாருக்கு அப்புறம் ரைட்டு வச்சு சொல்லுங்கள் மெதுவா ரொம்ப வேகம் பண்ணது. ஆ, இது பண்ணுங்க எடுக்க முடியுதா, தள்ளிக்கிட்டேன் தோறும் நானே ஒட்டி கிடக்க அப்புறம் என்ன தள்ளி பண்ண நானே டோர் ஒட்டி கிடக்க கிளாஸ் அனுப்பிடுவோம். இதனால்தான் டூ வீலர் போச்சு இங்கே பார்த்து நிற்கும். அப்போ உனக்கு மூவ் பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே தான் போகணும், அதான் டூ வீலர் போகும் நேரம் மிச்சம் போகலாம். நல்லா ப்ளே பண்ணு ஸ்டேஜ் பண்ணு, திண்ட ஒட்டி போ திண்டில் ஏறக்கூடாது, திண்ட ஒட்டி பண்ண உங்களுக்கு அழகாயிரு ஹாய் அடையா வா சொல்லி விட்டுருவோம் மாஸ்டர் ஆக்கி விட்டுருவோம். வேமோட விட வேமோட விடு அங்கே லைட்டில் போகக்கூடாது, லைட்டில் போகக்கூடாது, லைட்டில் போகக்கூடாது விடு அம்மா சொல்லி டச் பின்னாடி பார்த்து வச்சு நீ ஒன்று மாதிரி லைட்டில் போய் பாரு அப்போ எங்கே வரணும் நகட்டிகிட்டே அட்ஜஸ்ட் பண்ணு அவ்வளோ இப்படி இப்போ ஸ்ட்ரைட் ரிவர்ஸ் நீ தனியாக எடுக்க போகிறேன்னா அங்கே இல்லை எடுத்துடலாமா எடு பார்ப்போம். ஆ, நீ படியோ படியோ போட ரிவர்ஸ் கேப் பண்ணுறது ரிவர்ஸ் கேப் நல்லா பின்னாடி திரும்பி பார்க்கணும், சைடும் பார்க்கணும், கொத்த கை சிங்கிள் ஹேண்டு ரைட்டு அப்படியா சீருங்க. ஆ, ஹாஸ்டல் கிடையாது மெதுவாக
ஸ்டாப். ஸ்ட்ரைட் ரைஸ் எடுத்துயா? எந்த இல்லை தெளிவு எடுத்துட்டு இல்லை. ஆ ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி மாணவனோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதையும் பாருங்கள். வீடியோ வந்து பயிற்சியும் வண்டியை தனியாக கொடுத்து அவனை எடுக்க சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம பயிற்சி எப்படி இருக்குங்கிறத இதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் போடுங்க, ஆல் போடுங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எங்கள் சேனல் இன்னும் ரீச் ஆக மாட்டேங்கி, உங்களால் தான் ரீச் ஆகும். நன்றி. நான் எங்கே போகிறாங்கன்னு தெரியும் இல்லையா? ஒருவே சொல்லும்போது நீங்கள் மட்டும் மேலே வச்சு எடுக்கிறேன். அவன் எங்கே பார்க்குற எடுப்பாங்க? ஃபைனல் டச் உனக்கு தான். இப்போ அடுத்து நீ ரிவேஸ் எடுக்கும், நான் வெளியே இருந்தேன். நீயா எடுப்பேன் எடுப்பியா? இது எடுத்து நீ எந்த வண்டினாலும் எடுத்துருவேன், எங்கே இருந்தாலும் எடுத்துருவேன். இதுதான் ஒவ்வொரு டிரைவரும் வண்டி லெஃப்ட்டுக்கா, லெஃப்ட்டுக்கா வண்டி வந்து வருவோம், லெஃப்ட்டுக்கா நல்லவா ஒரு சுத்து. ம், அவன் போய்கிட்டோம் இப்படி. ம், அவன் நடுவில் கேங்க. ம், நீ ஓதிக்கா. அதான் நீ முதல்ல ரைட்டில் போக முடியாது, எல்லா பக்கம் பார்த்துட்டு தான் போகணும். இருந்து லேட் இல்லையா? அதனால பிரச்சனை மிச்சு பிரேக்கை மிச்சு பிரேக் விட போகும். பிரச்சனை மிச்சு பிரேக் பிரேக் விட போகும். வருவா பிரேக்கை ஃபுல்லாக விடுவோம், மெதுவாக விடுவோம். கொஞ்சம் வாங்க நேரடி கம்மி உடனே லெஃப்ட் தாண்டி போயிடாது. நல்ல முக்கால் சொன்ன கடைசி ஒன்னா நம்பர் வச்சு பின்னாடி பாது. அப்படி லெஃப்ட் கிராஸ் போகுதுலையா? பாஸ் பண்ணிட்டேன், பாஸ் பண்ணி கட் பண்ண மாட்டேன். திரு, இப்போ நீ தனியாக எடுக்க போகிற சரியா? இப்போ ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணல, இந்த ரிவைஸை தனியாக எடுக்க போகிறேன். நான் இதை வெளியே வந்து ஷூட் பண்ணிட்டுருக்கேன். சரி, போய்ட்டோம். கவனமாக போகணும், வண்டி வரும் மேடு. அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது கவனமாக இருக்கணும்னா. ம், வண்டி வந்து அவங்களுக்கு இடஞ்சி நம்ம ஓரம் ஒதுங்கி நிப்பாட்டிடணும். அங்கே ஏறும்போது வண்டி தான் உள்ளே போயிடும் மறுபடியும். அவன் போனப்போ தான் வரும். ம், போட்டு ஐயோ 50 ஆகிட்டே. பொறுமை 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 தான் உன் திறமைக்கு சவால்னா. ம், போடு. பயிற்சி மாணவனிடம் தனியாக வாகனத்தை கொடுத்து வாகனத்தை பின்னோக்கி எடுப்பதற்கான பயிற்சியில் ஈடுபடுத்துகின்றோம். இந்த இடத்தில் ஏற்றமும் இறக்கமும் ஆக சாலை அமைந்துள்ளது, போக்குவரத்து நெரிசல் உள்ளது. வலது இடது என்று இருபக்கமும் தொடர்ச்சியாக வாகனத்தை பின்னோக்கி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதிக போக்குவரத்து உள்ள
தெருக்களில் வாகனத்தை பின்னோக்கி எடுக்கிறார். இப்பயிற்சியில் அவர் சிறப்பாக பயிற்சி எடுத்தமைக்காக வழங்கப்படும் கிஃப்டாக நாங்கள் தருகிறோம். பயிற்சியின் போது மாஸ்டர் அருகில் இல்லை, பயிற்சி மாணவர் மட்டுமே தனியாக வாகனத்தை எடுத்து கொண்டு வருகிறார். இதில் உள்ள சவுண்டு அனைத்தும் இயற்கையாகவே அப்படியே தரப்பட்டுள்ளது, ரிஸ்கான பகுதி என்று தெரிவதற்காக. கடைசியாக மாணவரிடம் கேள்விகள் கேட்கும்போது பதில் சற்று திணறியே பதில் சொல்வார். காரணம், பயிற்சியின் போது அனைத்தும் அவர் மூளையில் ஏற்றியுள்ளார். ஆனால் கடைசியாக தெளிவான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை இக்காணொலி காட்சியின் கடைசியில் பாருங்கள். தனியாக எடுப்பதால் சற்று பயம் கூடுதலாக உள்ளது. எனவே வாகனம் சாலையின் வலதுபுறம் ஆனால் நேராக வந்துவிட்டது. இதை சற்றே பின்னோக்கி சென்று முன்னோக்கி எடுக்கும்போது இடது ஓரமாக நகர்த்தி நேராக மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் அவரே நிறுத்துவார். இக்காணொலி காட்சியில் அதையும் நாங்கள் தெளிவாக எடுத்துள்ளோம், கவனியுங்கள். மாஸ்டரிடம் அவர் எந்த ஆலோசனையும் கேட்கவில்லை, தனியாகத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது முன்னோக்கி எடுத்து இடதுபுறமாக வாகனத்தை நிறுத்துவார். இக்காணொலி காட்சியை தங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பது திருநெல்வேலி இந்தியன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி. இப்பயிற்சியை வழங்கியதும் இந்தியன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி திருநெல்வேலி. தற்போது மாணவர் அவர்களை யூஎஸ் கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கான், மூணு விஷயம் என்னெல்லாம் கவனிக்கணும்? ஹாய், மூணு விஷயம் யுஎஸ் கேரில் மூணு விஷயம் என்னெல்லாம் கவனிக்கணும்? ஸ்டீரிங்கு, கிளட்ச் கண்ட்ரோலு, மூணு விஷயம், மூணு மேட்ரு. ஸ்டியரிங் 60%, அப்புறம் 20% ஐஸ் ஆகிட்டு 20% வந்து மூவிங். ஓகே, ஆல் தி பெஸ்ட், சூப்பராக எடுத்த, வாழ்த்துக்கள். தண்ணி எடுக்க முடியுதா? இப்போ எந்த வண்டி கொடுத்தா ஓட்டிக்கலாமா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? வாழ்த்துக்கள்.